நேரம் எடுத்துக்கல, சீக்கிரம் முடிச்சிடுறேன். மணி இப்போ 9:10 ஆயிடுச்சு. ஒரு குடும்ப விழா போல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த புதிய நிர்வாகிகளுடைய பதவியேற்பு அல்லது பொன்விழா இந்த நிகழ்ச்சியில் மிக கலகலப்பாக இருந்தது. ஒரு இசை வெளியீட்டு விழா கூட இந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்காக இருந்திருக்காது. அந்த அளவுக்கு மேடையில் பேசி அத்தனை பேரும் சுவாரஸ்யமாக பேசிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இது ஒரு சங்க விழாவாக இருந்தாலும் எதற்காக எடிட்டரை பற்றி எடிட்டிங் பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இதற்கு முன்னால் அப்படி ஒரு வாய்ப்பு மேடையில் அமையவும் இல்லை, இனிமேலும் அமையுமான்னு தெரியலை. அதனால் ஒவ்வொரு இயக்குநர்களும் தங்கள் எடிட்டிங்கோட எடிட்டரோட தனக்கு நடந்த நிகழ்வுகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு இயக்குனருக்கு நிறைய எல்லாரும் சொன்னது தான், அது என்ன சொல்கிறாங்க, எல்லாருமே வந்து ஒரு இயக்குனருக்கு எடிட்டிங் சென்ஸ் வேணும் அப்படின்றது, அது மறக்க முடியாத உண்மை தான். எடிட்டிங் சென்ஸ் மட்டும் இல்லை, எல்லா சென்ஸும் வேணும். மியூசிக் சென்ஸ் வேணும், ஃபோட்டோகிராஃபி சென்ஸ் வேணும், எல்லாமே வேணும். ஒரு லொக்கேஷனை செலக்ட் பண்ணுறது வேணும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி எடுக்கணுன்றது, எல்லா சென்ஸும் வேணும். ஆனால் ஒரு எடிட்டருக்கு ஒரு டைரக்டருக்கான சென்ஸ் ரொம்ப முக்கியம், அதுதான் ரொம்ப முக்கியமான. இவங்களுக்கு எல்லா சென்ஸும் வேணும், ஆனால் ஒரு டைரக்டரோட பார்வையில் ஒரு எடிட்டர் இருந்தால் தான் ஒரு சிறந்த படம் உருவாக முடியும். ஒரு திரைப்படத்தை ஒரு இயக்குனர் என்ன கற்பனையில் எவ்வளவு செலவு பண்ணி ஆக சிறந்த படத்தை எடுக்கிறேன்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு ஷூட்டிங் பாட்டில் இருந்துட்டு ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த படம் தேருமா தேராதான்னு முதல்ல கண்டுபிடிக்கிறது எடிட்டர் தான். எடிட்டிங் ரூம் போனவுடனே அது தெரிஞ்சிடும். ஆனால் பல எடிட்டர்கள் அதை சொல்கிறதில்லை, அதுதான் பிரச்சனை. அதை டைரக்டருக்கு சொல்லிட்டாங்கன்னா அங்கேயே அதை சரி செஞ்சிட முடியும். இப்போது எழுதி சொன்னது போல் பல எடிட்டர்கள் நமக்கு எதுக்கு இங்கே முடிச்சிட்டோமாக்கா அடுத்த மீட்ரு இன்னொரு இடத்துல இருக்குது அங்கே போகலாம் அதை பார்க்கலாம். இது சொன்னால் வேற இவன் நம்ம அடுத்த எடிட்டர் வேற மாற்றிடுவோம், இது எதுக்கு சொல்லணும். ஏன்னா என்னோடய எடிட்டரோட நான் போராடுவேன். முன்னாடி உட்காந்துருப்பேன், ஆகும்போது தான் இப்போ எனக்கு கடைசியாக 4 படம் பண்ணிக்கிட்டேன். ஐயோ எதாவது வாயை திறந்து பேசியா, நல்லா இவ்வளோதான் உண்மையிலே சொல்கிறேன். நான் மானிட்டருக்கு பக்கத்தில் வேற உட்காந்துருப்பேன், அப்படின்னா உனக்கு அது பிடிச்சிருக்கா ஏதாவது சொல்லியா, நல்லா தான் சார் இருக்கு அப்படிங்க. இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லியா, நல்லா தான் இருக்குன்ற அப்படின்னா இருக்கு சார், நான் பார்த்துட்டு சொல்கிறேனேம்மா. இவ்வளோ நேரம் நீ தானே பார்த்த இதை அப்படின்னா முழுசாக பார்த்துட்டு சொல்கிறேன் சார். ஓ முழுசாக பார்த்துட்டு ஆடியன்ஸ் தான் சொல்லணும், நீ முதல்லையே சொல்லணும் அப்படின்னு. உண்மையிலேயே ஒரு இயக்குனர் வந்து தன்னுடைய காதலியை பார்ப்பது, தனி அறையில் உட்காந்து காதலி கூட எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ அந்த சந்தோஷம் எடிட்டிங் ரூமில் தான் கிடைக்கும் ஒரு டைரக்டர். நான் அதை உணர்ந்துருக்கேன். இப்போ நான் என்னோடய ஃப்ரெண்டு டைரக்டர்ஸ், இன்னும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய விவாதம் நடக்கும். ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருந்தால் நல்ல படத்தை எடுத்துடலாம், ஒரு நல்ல கதை இருந்தால் நல்ல படத்தை எடுத்துடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு படம் உருவாவது எடிட்டிங் ரூமில் தான் நான் நம்புகிறேன். என் படங்கள் அப்படி தான் உருவாக்குறேன்னு. ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருந்தால் மட்டும் நல்ல படம் உருவாகிறாது, ஒரு எடிட்டிங் ரூமில் தான் ஒரு நல்ல படம் உருவாகுது. 13 வெர்ஷன் பண்ணேன் நான் பருத்தி வீரன், 13 வெர்ஷன் பண்ணி ஒரு வெர்ஷன் ஃபைனல் பண்ணேன். அப்போ ஒரு எடிட்டரோட உழைப்பு கூடவே இருந்து பண்ணுற அந்த உழைப்பு இருக்கு இல்லையா. பல நேரங்கள் அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அசிஸ்டன்ட் டைரக்டர் திட்டு வாங்குவாங்க, ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அதிக சண்டை வர்றது எடிட்டரோட தான், அப்படி தான் நடக்கும். ஆனால் அதை தாண்டி படத்துக்கு தான் உண்மையாக இருக்கணும். நீங்கள் டைரக்டருக்கு உண்மையாக இருக்கிறதோ அது தேவையில்லை, அந்த படத்துக்கு எடுத்துகிட்டு வந்த படத்துக்கு உண்மையாக இருக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி சில எனக்கு தெரிஞ்ச ஒரு படம், அந்த படம் ஒரு புதுமுகத்தை வச்சு எடுத்தாங்க. அந்த படத்தை எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்த உடனே எடிட்டரு படம் பார்த்துட்டு, அந்த எடிட்டர் இங்கே இருக்கார், இந்த அரங்கத்தில் இருக்கார், அவர் பார்த்துட்டு சொல்லிட்டாரு சார் இது தேராது சார் இது அப்படி அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆனால் அது தேடுற படம் தான், இவர் முடிவு பண்ணிட்டார் இது தேராதுன்னு சொல்லிட்டு அந்த படத்தை பாதியிலேருந்தே விலகிட்டார். நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்படி ஒரு இளையராஜா இந்த படம் தேராதுன்னு நினச்சிருந்தா ஒரு முதல் மரியாதை வந்திருக்காரு. பஞ்சு சார் அப்படி நினச்சிருந்தாருன்னா அபூர்வ சார்களை திரும்ப ரீஷூட் பண்ணி எடுத்திருக்க மாட்டாங்க, ஒரு பாஷாவாக உருவாயிருக்காது. அப்போ படம் தேருதா தேரலன்றது இல்லை, நீங்க அதை தேர்த்த வேண்டிய பொறுப்பு இருக்கு. நல்லா எடுத்துட்டு டைரக்டரே நல்லா எடுத்துட்டு வந்துட்டா அப்புறம் நீங்க எதுக்கு, அதனால சுமாரான படத்தையும் சூப்பரா படம் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எடிட்டருக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த எடிட்டர் இந்த அரங்கத்துல இருக்காரு, அவர் தன்னுடைய தவறை திருத்திக்கணும். உங்களுடைய எஃபர்ட் எவ்வளவு இருக்கோ அதை போடுங்க, அதை போட்டு அதை சிறப்பாக கொண்டு வந்து கொடுங்க.
அதுதான் ஒரு எடிட்டூர் படத்துக்கு செய்ய வேண்டிய பங்களிப்பாக நான் பார்க்குறேன். மற்றபடி சங்க விழா இது, இந்த சங்கத்தை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு போஸ் வெங்கட் சொன்னார் எல்லாருன்னு. இந்த சங்கங்களில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இந்த நிர்வாகம் சரியில்லை. அதை முத முதல்ல தொடங்கும் போது எப்படி தொடங்குவாங்கன்னா, இந்த நிர்வாகி சரியில்லை சார், அப்படி தப்பு பண்ணுறாரு சார், இப்படி தப்பு பண்ணுறாரு சார், சங்கத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது சார், உறுப்பினர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க சார், இதெல்லாம் சொல்லி ஏற்றி விடுவோம் 10 பேர், அவனுக்கு வேறு வேலையே இருக்காது. அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் யார் லைம் லைட்டில் முன்னாடி இருக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு வந்து சொல்லுவான், அப்படி தான் எங்களெல்லாம் எழுத்துக்கொண்டு விட்டாங்க. அந்த செந்தில் கூட ஒரு படத்தில் காமெடி, ஒரு பிள்ளையை காப்பாற்ற ஒரு படம், பழைய படம், அது என்ன படம் எனக்கு நினைவு இல்லை. எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிடுவாங்க, கிணத்துக்குள்ள புள்ள விழுந்துடும், செந்தில் மட்டும் கடைசியில் கூச்சி காப்பாற்றுவார், எல்லாரும் கை கொடுப்பாங்க. அதெல்லாம் சரி, என்னை யாரா தள்ளி விட்டதுன்னு கேட்பார். அந்த மாதிரி என்னையெல்லாம் சங்கத்துக்குள்ளே அப்படி தான் தள்ளி விட்டாங்க. செல்வமணி என்ன பண்ணுறாருன்னு தெரியுமா, அவர் என்ன அப்படி இருக்காருன்னு தெரியும், அவர் பாவம். நான் உடனே இவரை எதுக்குறதுக்கு ஏதோ குருச்சேத்திர போகிற மாதிரி இறங்கி வந்து நின்று, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குமுதம் ஆனந்தவுடன் எல்லா தலைவியும் பாரதி ராஜாவை எதிர்த்து நிற்கும் அமீர் அப்படின்னு இவர்கிட்ட போய், அவன் பாரதி ராஜா இடத்த பிடிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு, பாரதி ராஜா இடத்த பிடிக்கிறதுக்கு ஆசைப்படுனா முடியவே முடியாது, ஏன்னா அப்படி ஒரு படைப்புகளை பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. சங்கத்தில் பிடிச்சி நான் என்ன செய்ய, இப்படி எதையாவது ஒரு கொம்பு செய்ய விட்டு கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, இதனடா தேவையில்லாத வேலையை நம்மளை கொண்டு தள்ளி விட்டாங்க. ஒழுங்காக படம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இங்கே வந்து உட்காந்தா, போஸ் வெங்கட் சொன்னார்ல, அவர் வீட்டில் வந்து என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு கூட தெரியல, ஆனால் அது குறித்து 4 மாதமாக எங்கே போனோம்னு கேள்வி கேட்டாங்கன்னு. எனக்கெல்லாம் ஒருத்தன் வந்து என் மேலே உள்ள கோபத்தில் இயக்குனர் சங்கத்தில் இருக்கும் பொழுது, இப்போ சமீபத்தில் நடந்த பிரச்சனை மாதிரி தான், அப்போவே தாலிபன் தீவிரவாதிகளுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குன்னு ஒரு போஸ்ட் விட்டுட்டு போயிட்டாங்க. இவன் இந்த செயற்குழு உறுப்பினருக்கு இவன் தேர்ந்தெடுக்கலைன்றக்காக என்னையை கொண்டு போய் தாலிபான் தீவிரவாதத்தை கொண்டு போய் சேர்த்தான். ஐயோ, ஒவ்வொரு முறை பொதுக்குழு நடக்கும் போதும், அதாவது கௌரவமான, நான்லாம் அண்ணாந்து பார்த்த இயக்குநர்கள் ஆர்வி உதயகுமார் சார், செல்வமணி அண்ணன், ரெண்டு பேருமே பெரிய படைப்புகளை படைச்சு தொடர் வெற்றி. உதயகுமார் சார்னா தொடர் வெற்றி, செல்வமணி என்ன உச்சத்தில் இருக்கார், பிரம்மாண்டமான படைப்புகளை கொடுத்துருக்காரு. இங்கே ஒருத்தன் வந்திருப்பான், 75 வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்து, அவன் ஊரில் வேற பிரச்சனை என்ன, நான் ஒரு கேபிள் டிவி நடத்தி அதில் காசை சீட்டிங் பண்ணி எங்கே போகிறேன்னு தெரியாமல் அசிஸ்டன்ட் டைரக்டர் கார்டை வாங்கிட்டு வந்து ஒளிஞ்சு உட்காந்துருப்பான். அதை உட்காந்துட்டு இந்த ரெண்டு பேரையும் கேள்வி கேட்பான் பாருங்க. இந்த அவமானத்தெல்லாம் தாங்கணும்னா, ஒவ்வொரு முறை பொதுக்குழு நடக்கும் போதும் அது ஒரு கத்தி மேலே நிற்கிற மாதிரியே இருக்கும். அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு திறமை இருந்தால் தான் முடியும், இல்லைன்னா எல்லாருனாலையும் அதை சமாளிச்சிட முடியாது. முதல்ல உங்களை அவமானப்படுத்துவாங்க. அப்படி தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கடைசி வரைக்கும் நடிகர் சங்கம் போகாமல் இருந்தது காரணமே இது தான். யாரோ ஒருத்தன் கேள்வி கேட்பான், என்னென்னமோ கேட்பான். அதனால் இந்த சண்டை இருக்கு இல்லையா, இது இல்லை இப்போ முக்கியம். தமிழ் சினிமாவே இப்போ அனாதையாக கிடக்கு. நீங்கள் சங்கங்களுக்கு போயிட்டீங்க, நீங்கள் இந்த சங்கத்தை காப்பாற்றுறது, அண்ணன் 23 சங்கத்தை காப்பாற்றுறேன்னு, தமிழ் சினிமாவே இப்போ அனாதையாக கிடக்கு. அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது. நான் இன்றைக்கி தலைவர், தயாரிப்பாளர் சங்க தலைவர் வந்திருப்பாருன்னு அழைப்புதெல்லாம் பார்த்தேன், வந்திருந்தாருன்னா அதை தான் சொல்லணும்னு நினச்சேன். பெப்சி தலைவர் இருக்கார், இயக்குநர் சங்க தலைவர் இருக்கார், தயாரிப்பாளர் சங்க தலைவர், வரலனாலும் இந்த செய்தியை கொண்டு போய் சினிமாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது. வருஷத்துக்கு 365 நாள், ஆனால் தமிழ் படம் ப்ரொடக்ஷன் 250 படம் ப்ரொடக்ஷன் ஆகுது. இந்த லாஜிக் எங்கேயாவது எடுபடுதா பாருங்களேன். 1.5 நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது கணக்கில், எப்படி சார் படம் பார்ப்பாங்க? அவள் வீட்டில் ஏற்கனவே டிவியில் படம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதை தாண்டி இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, ஆண்ட்ராய்டு ஃபோனுக்குள்ளே ஒரு 25 ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது, உட்கார்ந்த இடத்துலேயே படம் பார்க்குறோம். இதை தாண்டி ஒரு தியேட்டருக்கு வந்து அவங்க படம் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதனால தான் வரமாட்டான்னு தெரிஞ்சு தான் எல்லாருமே பேன் இண்டியா மூவியாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ 2 நாளைக்கு நடுவர் படம் கல்கி ரிலீஸு நல்லாயிருக்கு. இங்கேருந்து டிசம்பர் வரைக்கும் 7 பெரிய படம் இருக்குது, எல்லாமே 500 கோடி, 600 கோடி, 1000 கோடின்னு. இதுக்கு இடையில் எந்த சின்ன படத்துக்கும் உங்களுக்கு தியேட்டர் தரப்போகிறாங்க முதல்ல, அதை யோசிங்க. படம் எடுக்கணுமா வேணாமோன்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும். 250 படம் ஏன் தயாரிக்கணும், அப்போ உண்மையிலே தயாரிக்கிறதுக்கான தேவை இங்கே இருக்கா, அதை விவாதிக்கணும். அப்புறம் சொன்னது மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் கையில் சினிமா போயிடுச்சு. நான்லாம் இன்னும் 2 வருஷம்தான் பார்த்துட்ருப்பேன் நான். இங்கே ரொம்ப செட் ஆகலைன்னு வச்சுக்கங்களேன், ஏற்கனவே பாரதி ராஜா சார் சொன்னார், அவர் நாளை இப்போ செய்ய முடியலை,
நான் போய் செஞ்சிருவேன், மதுரையில் உட்காந்து அங்கேயே படம் எடுத்து அங்கேயே ஆட்களை வச்சு எடுத்துக்கிட்டு நான் இதை இங்கே உங்ககிட்ட பெப்சி தலைவர் வச்சுக்கிட்டே தான் சொல்கிறேன். சரி பண்ண முடியலாம், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் எவ்வளவு செலவு பண்ணி ஒரு படம் எடுத்துகிட்டு வந்தாலும் தேட்டர் கிடையாதுங்க, தேட்டரில் ரெகுலர் ஷோ கொடுக்கல. ஒரு காலகட்டத்தில் 7-8 தேட்டருக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆகுதுன்னா மதுரைனா இந்த தேட்டர், இந்த தேட்டர் சினிப்பிரியா சிந்தாமணி இப்படின்னு ரிலீஸ் ஆகும். சனி ஞாயிறுன்னா மற்ற நாட்களில் 3 ஷோ, சனி ஞாயிறு 4 ஷோன்றது சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும். இப்போ எந்த தேட்டரில் எந்த படம் எப்போ ஓடுதுன்னு தெரில, எந்த ஷோ கொடுக்குறாங்கன்னு தெரியலை. தெரியாமல் எப்படி படம் பார்க்க முடியும்? ஒருத்தர் காலையில் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான், இல்லை மதியம் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான், 7.5 மணி ஷோ ஒன்று தாங்க இருக்குன்றாங்க ஒரு தேட்டரில். ஸோ அப்போ ரெகுலர் ஷோஸு படங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. நீங்கள் கோடிகளை கொட்டி எடுக்கிற படங்களுக்கு ரெகுலர் ஷோஸ் கிடைக்காம அந்த படம் எடுத்தாங்கன்னா எடுக்கிறேன்னா, அதுக்கு அந்த காசை வச்சுருந்தேன். இப்போ நான் ஒரு 8 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் எடுத்திருக்கேன், பேசாமல் அந்த காசை வச்சுக்கிட்டு புதுசாக கார் வாங்கிட்டு சந்தோஷமாக ஊர் பூரா சுற்றிக்கிட்டே எடுத்துடலாம். இது எதுக்கு? இப்போ ரிலீஸுக்கு 1 கோடி ரூபாய் வேணும். ஒரு படத்தை நீங்கள் திரும்ப தேட்டருக்கு கொண்டு வந்து ஒரு படத்தை எடுத்து முடிச்சுட்டா ரிலீஸுக்கு கியூபுக்கு பணம் கட்டி, கியூப்லாம் அண்ணனுக்கு தெரியும், முத முதல்ல அவங்க தொடங்கும் போது எப்படி நம்ம ஆஃபீஸில் வந்து நின்று அப்படியா, 2 கொடுங்களேன், 3 கொடுங்களேன், 4 பிரிண்ட் கொடுங்களேன், நீ 50 அப்போலாம் 65 பிரிண்ட் 70 பிரிண்ட் போட்டுக்கிருந்த ஃபிலிமில் நீங்கள் ஒரு 5 மட்டும் கியூப் கொடுங்களேன்னு கேட்டுக்கிருந்தவங்க இன்றைக்கி மோனோபோலி ஆகி உட்காந்துருக்காங்க. அவங்கள போய் கேள்வி கேட்கணும்னா கேள்வி கேட்க முடியாது. 2 வாரம் 3 வாரத்துக்கு மொத்தமாகவே நீங்கள் பணம் கட்டிடணும். ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே போய் இப்போ கியூப் முதலாளி ஆகிட்டேன். நான் பெப்சி தலைவராக இருக்கும்போது இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இதே எப்படி என்கிட்ட கேட்டு வந்தாங்களோ கியூபு, அதே கியூப்கிட்ட நான் திரும்ப போகும்போது, நான் பெப்சி தலைவராக இருக்கும்போது போகும்போது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் வெளியில் அப்படின்னா, ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு தான் சொன்னேன் நான். இந்த மோனோபோலி சிஸ்டம்லாம் இங்கே வச்சுக்கக்கூடாது, நீங்கள் ரொம்ப பிரச்சனை பண்ணீங்க, இந்த ஆஃபீஸே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அப்படி ஒவ்வொரு தனித்தனி முதலாளிகளாக அவங்க கையில் சினிமா மாட்டியிருக்கு. அதிலிருந்து சினிமாவை காப்பாற்றணும், சினிமாவை காப்பாற்றினாதான் எடிட்டர் உங்களுக்கு வேலை. அதில் தான் நீங்கள் 2 பிரிவாக இருக்கீங்க, அதில் தான் ஒவ்வொரு சங்கங்களையும் 2 பிரிவாக இருக்கீங்க. முதல்ல சினிமா இருந்தால் தான் நம்ம இருக்க முடியும். அப்போ சினிமாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது. சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 அடுத்த தளத்துக்கு போயிருக்கு. அதனால் இது ஒரு பெரிய டிஸ்கஷன் தேவைப்படுது. அதில் நடப்புல படம் தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய இயக்குநர்கள், ப்ரொடியூசர்ஸ்னு ஒரு காலத்தில் தனியாக இருந்தாங்க, இப்போ ப்ரொடியூசர்ஸ்னு எங்கே இருக்காங்க? 10 ஹீரோ இருந்தால் 10 ஹீரோவும் ப்ரொடியூசர், 10 டைரக்டர் இருந்தால் 10 டைரக்டரும் ப்ரொடியூசர். அப்போ இவங்க தான் இப்போ படத்தை உருவாக்குறாங்க. அப்போ இவங்களோட உட்காந்து இந்த சினிமாவை எப்படி எடுக்கிறது, இது உண்மையிலேயே மார்க்கெட்டிங் இருக்கா, ஓடிடி ஓடிடின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இப்போ ஓடிடியில் எந்த படம் வாங்குறதில்ல, நீ தேட்டருக்கு போயிட்டு வாங்கிட்டாமே, தேட்டருக்கு வந்தால் இங்கே ஸ்க்ரீன் கிடையாது. அப்போ இன்னும் ஒரு 1 கோடி ரூபா செலவு பண்ணணும். 1 கோடி ரூபா செலவு பண்ணுறதுக்கு பண ரிட்டர்ன் வருமானா உறுதியாக தெரியலை. சரி, தேட்டருக்கு போன எல்லா படத்தையும் ஓடிடியில் வாங்குறாங்களான்னா அதுவும் கிடையாது. அப்போ இதை உட்கார்ந்து நீங்கள் வரைமுறைப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அத்தனை பேருக்கு இருக்குது. அதனால் இதில் புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, பழைய நிர்வாகிகள் அதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த சங்கங்களும் சேர்ந்து சினிமாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எல்லோருக்கும் அது செய்தியாக போய் சேர்ந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும். அதை இயக்குநர் சங்க தலைவர்கிட்டையும் பெப்சி தலைவர்கிட்டையும் இங்கே வராமல் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்க தலைவர்கிட்டையும் கோரிக்கையாக வச்சு விடைபெறுகிறேன். இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி.